ட்ரௌசர் கொள்ளையர்களை பிடிக்க கையில் உருட்டு கட்டைகளுடன் பொதுமக்கள் வீடுகளுக்கு முன்பும் சாலைகளிலும் உலாவரும் காட்சிகள்தான் இவை. மதுரை அலங்காநல்லூர் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ட்ரௌசர் கொள்ளையர்கள் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதிலும் குறிப்பாக கோவில் பாப்பாக்குடி பகுதியில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 6 முறை ட்ரௌசர் கொள்ளையர்கள் இரவு நேரங்களில் வீடுகளை நோட்டமிட்டதோடு கொள்ளை சம்பவங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் ரோந்து பணிகளை அதிகரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ட்ரௌசர் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் பொங்கி எழுந்த பொதுமக்கள் கையில் உருட்டு கட்டைகளுடன் இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மங்கி குல்லா போட்டு வந்து ஒரு 2 வீட்டில் வந்து கேட்டு கிட்டு புட்டில் உடச்சிட்டு போனாங்க. இப்போ அதுக்கப்புறம் பக்கத்து ஏரியாவில் சீட்டை உடச்சிருக்கிறாங்க. ஏரியா மக்கள்லாம் இருந்து பார்த்து அவங்கள பூரா கண்காணித்து வெரைட்டி அடிச்சு விட்டுற மாதிரி சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. இது போல் தொடர்ந்து 10-15 நாளாகவே எங்களுக்கு இந்த அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லை எங்களுக்கு எதனாலும் இந்த காவல்துறையும் அரசாங்கமும் சேர்ந்து சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுக்கு வந்து இதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதிலும் குறிப்பாக அவ்வழியாக செல்பவர்கள் யார் என்பது குறித்து கண்காணித்து வரும் பொதுமக்கள் இரவு 10 மணி முதல் விடிய விடிய அப்பகுதி முழுவதும் உருட்டு கட்டைகளுடன் சுற்றி வருகின்றனர். இதனால் பெண்களும் இரவு நேரங்களில் நிம்மதியாக உறங்க முடியாமல் வீட்டிற்கு வெளியே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதிலும் சில பெண்கள் ஆண்களுடன் சேர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கோவில் பாப்பாக்குடி பகுதியில் வீடுகள் ஆங்காங்கே உள்ளதால் பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கும் அப்பகுதி பெண்கள் இரவு நேரங்களில் திருடர்கள் நடமாட்டத்தை ஒடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி முதல் திருட்டு சம்பவம் நடந்ததுலேருந்து தொடர்ந்து 10 நாளாக திருடர்கள் இந்த ஏரியாவில் மிட் நைட்டில் வந்து நான் ரொம்ப அலைகிறதா பேச்சிருக்கிறதுனால நாங்களாம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவில் பாதுகாப்பாக கட்டையோடு நின்றுட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. போலீஸ் என்னதான் ரோந்து வந்தாலும் அவங்க 2 மணி 3 மணிக்கு மேலே டெய்லி திருடங்க வராங்கன்னு நாங்கள் எந்திரிச்சு எங்களோட டெய்லி ருட்டீன் லைஃப்பை இதனால் ரொம்ப பாதிக்கப்படுது. இதுக்கு ஏதாவது தக்க நடவடிக்கை எடுத்து திருடர்களை பிடிச்சாதான் எங்களோட பொதுமக்கள் உருட்டு கட்டைகளுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.